மகி சோனியா மகி. லட்சுமி, அதையே காயெல்லாம் தட்டி போட்டு நிக்கட்டு. நம்ம அடுப்பு படத்துக்கு ரெண்டு செங்கலும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுங்களா? தண்ணியை எடுத்துட்டு வந்துருவோம். ஆ சரிக்கே. சின்ன பொண்ணு, என்ன ராணியக்க? நானும் லட்சுமியும் போய் செங்கல் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு அடுப்பு படத்துக்கு. நீங்க இதுல இருந்து காய் வெட்டிட்டு இருங்கம்மா. ஆ சரிக்கே, நாங்க பாத்துக்கிடியோம். நீங்க போயிட்டு வாங்க. ஆளால ஒவ்வொரு வேலை செஞ்சா தானே வேலை முடியும். பிள்ளைகள் விளங்குக்கு அதுவெல்லாம் கூட மாட நினைச்சுட்டு வைங்களாம், சட்டுன்னு வேலை முடிஞ்சிரும்ல. பிள்ளைகள் வரவு பிறக்க பேருக்குமா இப்ப வந்துடும். ओडि சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே இழுவை இழுத்துட்டு வா. இப்ப அந்த பிள்ளைகள் வந்துரும்ல பாத்துக்கிடோம். வா இழுவை. சின்ன பொண்ணே இழுவை இழுவனி சொல்லாத சின்ன பொண்ணே. இழுவைக்கு ரொம்ப கோவம் வருவே. வா இழுவை. இழுக்காத சின்ன பொண்ணே வாரே. ஆ சின்ன பொண்ணே சீக்கிரம் வா. வா இழுவை. காய் அவளையும் போட்டுட்டு எந்த அளவு தொலைஞ்சாலுன்னு தெரியல. ஏக்க இதுல நின்னுடுங்க. ஏக்க நான் ஒரே தடவை அவளை போய் பார்த்துட்டு வரேன். எந்த தோப்புல எவன் மூணு பேரும் கட்டி வச்சிருக்கானோ. ஏ அம்மா, சின்ன பொண்ணு கத்திரிக்காவை பாரு. ஆளுக்கு ரெண்டு பறிக்குமா சின்ன பொண்ணு? ஏக்க லட்சுமி, ஏக்க யாசுவாவ பார்த்தானே? யாசுவாவ பறிச்சிங்களே வச்சிட்டு போம்போது எடுத்துட்டு போவோம். ஏக்க கேட்டுட்டு வேணா பறிப்போங்க. இப்படி கேட்காம பறிச்சா நல்லாவா இருக்கு. சின்ன பொண்ணு வாண்டே, நான் ஏதாவது வாங்கணும்னா கேட்டுட்டு தான் வாங்கணுமா? அப்ப சி யாக்க அப்படி கேக்குறீ? ஏன்டா என்ன இருக்கு உங்களுக்கு வேணும்னா உரிமையே எடுத்துக்கிடுங்க. நம்ம லட்சுமி ஏக்க அப்படி சொல்றீங்களோ? சரி ஒரு ரெண்டனா பறிப்போம். காய்கறிகள் தோட்டத்திலே கத்தரிக்காய் ராஜாவா, கத்தரிக்காய் ராஜாவுக்கு கல்யாணம் தான் ஜோரா. குண்டு குண்டு பூசணிக்காய் கிட்டே வந்ததா ராஜா கிட்டே வந்ததா? நாலு முடியுது வெள்ளரிக்கலாம். சும்மா படிப்போம் சின்ன பொண்ணு. ராஜா கிட்டே வந்ததா அதன் குண்டான குணத்தை கண்டு வேண்டாம் என்றாராம் ராஜா, வேண்டாம் என்றாராம். பல பழக்கும் தக்காளியோ கிட்டே வந்ததா ராஜா கிட்டே வந்ததா? அதன் சிவப்பான நிறத்தை கண்டு சொக்கி போனாராம் ராஜா, சொக்கி போனாராம். ஏ சின்ன பொண்ணு, இங்க என்ன சின்ன பொண்ணு செய்றியே? சின்ன பொண்ணு சொல்லு, ஒரு மேல தான் ரெண்டு தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் பறிக்க வந்தா நீ? எக்க ரெண்டு தக்காளி கத்திரிக்காய் பறிச்சிட்டு போலாம்னு வந்தங்க. காய் பிஞ்சடி பார்க்காம அத்து போட்டு வந்துறாங்க. வீட்டு போறது நானே பறிச்சு தரேன். யாங்க எங்களுக்கு பறிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? இல்ல போ, வேற அவ அந்த ஆளை கடத்தி நான் வந்து குதிச்சிட்டு தெரியல. பாத்தியா சின்ன பொண்ணு, என்ன வருத்த வருவு நீ? என்ன இருந்தாலும் எங்க சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு தான். ஆமா வாங்க போவோம். மக்களே உள்ளி உடனே சரிதான், மண்ணுல பட்டுறாம. ஆ சரி மேம், சொத்தோண்டு மண்ணு பட்டாலும் வேற திங்க ஆகாது, கவனமா உடைங்க. ஆ சரிதே, மண்ணு பட்டாம பாத்துக்கிறியா சின்ன பொண்ணு? ராணி அக்காவும் லட்சுமியும் பாத்தியா, அடுப்பு முன்னே இருந்துகிட்டு அதை செய்ய இதை செய்ய நீ ஒவ்வொரு ஆளையா சொல்லி அவளை தவிர அவிய ரெண்டு ஏதாவது செய்யவளான்னு பாத்தியா? அவிய தானே நாலு முடி அடுப்பு பத்துச்சு சோறு பிங்கிட்டு இருக்காவ. சும்மையே தானே இருக்கறீ? இதுல வந்து ரெண்டு காயில வெட்டப்படாத. ஏன் சின்ன பொண்ணு, எதுவும் வியாழ இருக்கா? ஆமா வியாழ இருக்கா, வெங்காயத்துக்கு தோல் இருக்கா. நீ காய் எவ்வளவு அந்த ஆள கிடக்கு, அதை வந்து ஒரட்டு வெட்டலாம். வியாழ இருக்கா? வியாழ இல்ல லட்சுமி அக்கா, காய் எவ்வளவு அந்த ஆள கிடக்கு கொஞ்சம் வெட்டலாம்ல, அதான் கேட்டேன். காய் வெட்டியது பெரிய வியாழையா சின்ன பொண்ணு? மூணு பேர் இருக்கீல்ல வெட்டுங்க. பிள்ளையில உள்ளி உரிக்குது, வேற என்ன வேலை? நம்மள என்ன வேலை இருக்குது? இதே மாதிரி சும்மா இருந்துகிட்டா உடுவாள்வல. இதெல்லாம் எவ கேப்பா, சும்மா வெட்டி கதை விடாத. இதெல்லாம் ஆண் இருக்கு. இல்லக்க எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் மட்டும் சும்மையா இருந்தா எரிச்சலாலா இருக்கு. நீங்க தான் நாலு தேங்காய் வச்சிருக்கேன், அஞ்சு குடத்துக்கு மேல தண்ணி கோரி சமந்திருக்கேன், சும்மா இருக்கேன்னு சொல்லியா? ஆமா யாழ் ஊருக்கு இப்படி அலறிட்டா போதும். எக்க நான் உங்ககிட்ட மெதுவா தானக்க பேசிய, நீங்களே எனக்கு மெதுவா பதில் சொல்லுங்க. என்ன அலறு அலறிய? இவ்வளவு நேரம்
கடைசி நேரத்துல வந்து நின்னுகிட்டு நம்ம ஏன் புலம்புவானே? இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆள் இருந்தா இவ்வளவு இப்படியா பேசுவல்வ? வெட்டி பந்தா பண்ணதுக்கும் வாய் பேசுறதுன்னா ஆள் இருக்கு. இதேவா கேப்பா? காயெல்லாம் வெட்டியாச்சுக்க, நீ கடைசி நேரத்துல வந்து என்னத்துக்கு? ஐயே சுவார் பொங்கிட்ட சின்ன பொண்ணு, நீ நல்லா கேட்ட. அன்னைக்கு இப்படி கேட்டாதான் அவ்வளவு அடங்கு அல்ல பத்துக்க. அவ்வளவு மாதிரி நம்மளும் ஒரு வாய் சுவார் தானே தூங்க போறோம். வேலை செஞ்சுட்டோம், நீ நம்மளுக்கு பானை ஓடி அள்ளி தரப்போறாவள? லட்சுமி சுவார் வந்துட்டா, நீ பாரு என்ன கொஞ்சம் வேவனுக்க. லட்சுமி சாம்பார் வைக்கவா இல்லன்னா ரசம் வச்சு அவியல் வைக்கவா? எனக்கு எதுனாலும் சரிதாங்க. அவளுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுங்க, வேற அவி இஷ்டப்படியே எல்லாம் செஞ்சாவன்னு சொல்லுவாள்வ. சின்ன பொண்ணு, என்னக்க என்ன கறிமா வைக்க? ரசமா சாம்பாரா? எக்க ரசம் வைங்கக்க. சரி வசந்தி ரசம் வைக்கும், வேற அவியல் வைக்கலான் இருக்கேன். யாராவது வைக்கிறீங்களா? சின்ன பொண்ணு அவியல் வைக்கிறியா? வைக்க ஆசைதான், ஆனா வேண்டாம் நாலு முடி. சின்ன பொண்ணு வைக்கணும், எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியும், ஆனா நான் வைக்க மாட்டேன். நீங்க கேக்குறீல, இனி ஒரு நாள் வச்சு தந்துருவாங்க. அதை தின்னுகிட்டு வேற நீங்க எல்லாரும் டெய்லி எங்க வீட்டுல தானே வந்து நிப்பியா? இல்லக்க, நோட்டு பெண்ணெல்லாம் தூக்கிட்டு வந்து அவியல் எப்படி வச்சா சின்ன பொண்ணு சொல்லுன்னு எழுதுறதுக்கு நிப்பிய? அதான் அது எதுக்கு நீ, நான் அப்படியே அடுப்பு பக்கமே போறது கிடையாது. அடுப்பு பக்கமே பேராத, வாயில மட்டும் நல்லா போடு மூணு நேரமும். லட்சுமி சுவாத்தை இறக்கிடுவோமா? சரிக்க. என்ன ஆமா, மூணு இருக்கு, அப்படிதான் இருக்கு. நான் கூட சின்ன பொண்ணத்தை பாவம் நினைச்சு மூணு இரம் அழுறோன்னு நினைச்சேன். என்ன சத்தியா இப்படி சொல்லிட்டா? சும்மா சொன்னே மக்களே, உள்ளி உடச்சது போறமா, இனி வச்சுட்டு வாழையில அறுத்துட்டு வாங்க. எக்க வாழையில அறுத்து நாங்க பாருங்க, சின்ன பிள்ளைக்கு எட்டவா செய்யும். நீ வாழையில அறுத்து பாருங்க, வாழை மரத்தோடு பிடிக்கிட்டு வந்ததுலாம் போதும். நல்ல விலுக்கு காலமே கிடையாது. சின்ன பொண்ணு அப்பமே சொன்னா, என்கிட்ட உரிமை எடுத்துக்கிட்டே லட்சுமி கிட்ட உரிமை எடுக்காங்க. நீ இந்த மரம் மண்டைக்கு ஒண்ணுமே ஏற மண்டைக்கு, சும்மா எல்லார்ட்டையும் ஒண்ணு போல பேசிட்டு திரியே. நான் எப்ப நாலு முடி அப்படி சொன்னேன்? ஏ தாய் கிழவி, எது சொல்லனாலும் உங்க முன்னே சொல்லுவேன். நீங்க இல்லாத நேரத்துல நான் அப்படி சொல்ல மாட்டேன். யாருக்கு தெரியும் மூணு கல்லியிலும் சேர்ந்துட்டா என்னென்ன பேசுறிய நீ? இல்ல, இந்த நாலு முடியாலதான். நீ எலும்பே, அப்படியே கொஞ்ச தூரம் நடந்துட்டு வருவோம். நானே வரேன். சொன்னம்லக்க இவ்ளோலாம் திருந்தே மண்டல்வ, கூட்டுக்கல்லியில் ஒண்ணாவே தான் திரிவல்வ. பூமாரி வசந்தியத்தைக்கு நடைய பத்திய.